2017 ஆண்டுக்கு பிறகு அதிமுக பொதுக்குழு கூட்டம் நவம்பர் 24 தேதி நடைபெறும் என அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிவித்துள்ளனர். பரபரப்பான சூழலுக்கிடையே அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் நவம்பர் 24 தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி பேலஸ் திருமண மண்டபத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட கூட்டறிக்கையில் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பிதழ் தனித்தனியே அனுப்பி வைக்கப்படும் என்றும் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு கடந்த 2017 ஆண்டில் இதே மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் இணைந்த பிறகு நடைபெற்ற முதல் பொதுக்குழு கூட்டம் அது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக வரலாற்றில் இல்லாத வகையில் பல முக்கிய முடிவுகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. முக்கியமாக எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றோர் வகித்த பொதுச் செயலாளர் பதவியை ரத்து செய்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் சசிகலா அந்த பதவியை இழந்தார். மேலும் துணை பொதுச் செயலாளராக தினகரன் நியமிக்கப்பட்டது உள்ளிட்ட அனைத்து நியமனங்களையும் அதிமுக பொதுக்குழு ரத்து செய்தது. மேலும் கட்சியின் முக்கிய முடிவுகளை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எடுப்பார்கள் என்கிற முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அவற்றுடன் 2016 டிசம்பரில் சசிகலா தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் ரத்து செய்யவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூடுகிறது. அதிமுக இணைப்புக்கு பிறகு நடைபெறும் 2வது கூட்டம் இதுவாகும். இதில் நாங்குநேரி மற்றும் விக்கிரவாணி இடைத்தேர்தலில் வெற்றி பெற உழைத்த கட்சியினருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இயற்றப்படும். மேலும் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்பார்வை செய்யும் பணிக்குழு தொடர்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படக்கூடும். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் தேர்தல் பங்கீடு குறித்தும் பொதுக்குழுவில் கருத்து கேட்டு முடிவு எடுக்கப்படும் என்று கட்சியினர் கூறுகின்றனர். சிறையில் இருக்கும் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படவும் வாய்ப்புள்ளது. இதில் பொதுக்குழுவில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் உள்ள 2300 பேரும் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 200 பேரும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 600 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் தலைமை செயலாளர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தொழில் தொடங்க உள்ளோரை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு சலுகைகள் வழங்கி முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. அதன்படி 600 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. வெஸ்டாஸ் காற்றாலை நிறுவனம் தமிழகத்தில் முதலீடு செய்ய விண்ணப்பித்திருந்த நிலையில் அந்நிறுவனத்துடன் சேர்த்து மொத்தம் 4 நிறுவனங்களின் முதலீட்டுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அத்துடன் 7 தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் முதல்வரின் வெளிநாட்டு பயணத்தின் போது ஈர்க்கப்பட்ட 8,835 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடுகளை மேற்கொள்ள நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பது, லண்டனில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனையின் கிளையை சென்னையில் தொடங்க அனுமதி அளிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தின் ஒப்பந்தத்தை நீட்டிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே ரியல் எஸ்டேட் துறை வளர்ச்சிக்கும் நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்தும் அமைச்சரவையில் ஆலோசிக்கப்பட்டது. சென்னையில் 4வது நாளாக இன்றும் காற்று மாசு குறியீடு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாடு அபாயக்கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக மக்கள் சுவாசிக்க முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் வடக்கிலிருந்து வீசும் காற்றால் அங்குள்ள மாசுக்குள் அனைத்தும் வட தமிழகத்தை நோக்கி பரவி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக வியாழனன்றும் காற்று மாசு அதிகரித்து காணப்பட்டது. காற்றின் தரத்தை குறிக்கும் தரக்குறியீடு 100க்குள் இருந்தால் மட்டுமே அது சுவாசிக்க தகுந்த காற்றாகும். ஆனால் சென்னையில் 100ஐயும் தாண்டி 300 வரை தரக்குறியீடு எட்டியுள்ளது. குறிப்பாக ராமாவரத்தில் 363 புள்ளிகளும், கொடுங்கையூரில் 317 புள்ளிகளும், அதிகபட்சமாக அண்ணா நகரில் 374 புள்ளிகளும் பதிவாகின. மணலியில் 317 புள்ளிகளும், வேளச்சேரியில் 288, ஆலந்தூரில் 312, கோவிலம்பாக்கத்தில் 297 புள்ளிகளாகவும் பதிவாகியுள்ளன. கடலூரில் மூடுபனியால் சுவாசிக்க முடியாமல் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்துள்ளனர். கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பல இடங்களில் கடும் பனிப்பொழிவு காணப்படுகிறது.
கடும் பனிமூட்டத்தால் 20 மீட்டர் தூரத்தில் வருபவர்கள் கூட சரியாக அடையாளம் காண முடியவில்லை. காலை 9 மணிக்கு பிறகும் அடர்ந்த பனியால் சாலைகளில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்றனர். அதிகரித்து வரும் காற்று மாசு பாதிப்பால் 8 வயது வரையுள்ள குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள் என மருத்துவர் ரமேஷ் தெரிவித்தார். ஒரு சாதாரண இருமல் மாதிரி ஆரம்பித்து சாதாரண மருந்துக்கு கண்ட்ரோல் ஆகாமல் ரிப்பீட்டட் காஃப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் மெயினாக இருக்கும், அந்த வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி இது யாருக்குன்னா ஆல்ரெடி அலர்ஜிக் டெண்டன்சி இருக்கிறவங்க, அதாவது ஜெனட்டிக்காக அலர்ஜி வந்து ஆஸ்துமா வர்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு அந்த பொல்யூஷன்ஸ் போட்டாலே எக்ஸாசர்பேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிகப்படுது, இருக்கிற தொந்தரவு இன்னும் அதிகமாக இருக்கிறது, அவங்களுக்கு தான் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். காற்று தர குறியீடு மோசமானதற்கு சொல்லப்படும் காரணங்களில் ஒன்று டெல்லியில் உள்ள காற்று மாசு இங்கு வந்துவிட்டது என்பதாகும். மேலும் சென்னையில் உண்டாகும் மாசுக்கள் உலர்காற்றாக இருப்பதால் வெளியே செல்ல முடியாமல் தேங்கியிருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். சில நாட்களில் காற்று வீசும் திசையில் மாற்றம் ஏற்படும் என்பதால் விரைவில் காற்று மாசு நீங்கும் எனவும் தெரிவிக்கின்றனர். என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸ்லேயும் போய் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க இந்த பொல்யூஷன்னால் அப்படின்னு ஒரு சர்வே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக செக்ரட்டரியேட் லெவலில் 2-3 மீட்டிங்ஸ் நடந்து அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஸோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன். ஸோ முக்கியமாக வந்து அந்த இண்டஸ்ட்ரி சரௌண்டிங்ஸ் இருக்கிற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு பயனடைவாங்க. டெல்லி மற்றும் வட இந்தியாவில் இருந்து வரும் மாசுபட்ட காற்று தமிழகம் மட்டுமின்றி தென்னகத்தையே ஒட்டுமொத்தமாக பாதித்துள்ளது. குறிப்பாக ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் காற்று மாசின் அளவு 274 விஜயவாடாவில் 204 உள்ளது. இதேபோல் பெங்களூருவிலும் காற்று மாசு 157 அதிகரித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2015-18 ஆண்டுக்கான தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு அக்டோபரில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்க தேர்தல் ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் தேர்தலை ஒத்திவைத்து சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு பிறப்பித்தார். இதனை எதிர்த்து நடிகர் விஷால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரித்த உயர்நீதிமன்றம் திட்டமிட்டபடி தேர்தலை ஜூன் 23 நடத்தவும் மறு உத்தரவு பிறப்பிக்கும் வரை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணக்கூடாது எனவும் இடைக்கால உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து நடிகர் சங்க தேர்தல் கடந்த ஜூன் 23 நடைபெற்றது. இதில் நடிகர் விஷால் தரப்பில் ஒரு அணியும் இயக்குநர் கே பாக்யராஜ், தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தரப்பில் சுவாமி சங்கரதாஸ் அணிகளும் மோதின. இதனிடையே வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக நடிகர் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு வெள்ளியன்று விசாரணைக்கு வரவுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு அதிகாரியாக பதிவுத்துறை உதவி IG கீதா நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய உறுப்பினர்கள் குறித்த அறிவிப்பு வரும் வரை நடிகர் சங்கம் தொடர்பான பணிகளை சிறப்பு அதிகாரி கீதா கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் பதவியேற்றுக்கொண்டார். இதற்கு முன்னதாக தயாரிப்பாளர் சங்கத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்ட போது சேகர் சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நடிகர் சங்க உறுப்பினர்கள் சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க அலுவலகத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடிகர் விஷால் தரப்பைச் சேர்ந்த சுமார் 30 மேற்பட்டோர் இதில் பங்கேற்று முழக்கமிட்டனர். காவல்துறையின் சமரசத்திற்கு பின் அவர்கள் கலைந்து சென்றனர். சங்கத்தில் உள்ளவங்க தான் இதுவரைக்கும் தேர்தல் வந்து தேர்தல் அதிகாரி இங்கிருந்து ஒருத்தர் போட்டு அது மூலம் தான் நிர்வாகம் போயிட்டு இருந்தது. ஏன் இப்போ முதல் முறையாக ஏன் வந்து அரசுகள் வந்து கட்சிகள் ஏன் வந்து இதுக்குள்ளே தலையிடுறாங்க சொல்லுங்கள். தலையிடுறதுக்கு எதாவது வந்து நியாயம் இருக்கிறதா? இது வந்து பிரைவேட் அசோசியேஷன், எங்களுடைய அசோசியேஷன் வந்து கூட்டமைப்பு, தொழிலாளர் கூட்டமைப்பு மாதிரி போயிட்டு இருக்கிற இடத்துல இப்போ வந்து இவங்க வந்து தலையிட்டு என்ன செய்ய போகிறாங்க? எனினும் நடிகர் சங்கம் சிறந்த முறையில் இயங்குவதற்காகவே சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் விளக்கம் அளித்தார். நமது செய்தியாளர் முபஷரிடம் தொலைபேசி வாயிலாக பேசிய அவர் இத்தனை நாள் நடிகர் சங்க பணிகள் முடங்கி இருந்ததாகவும் குறிப்பிட்டார். இந்த தனியல்லூர் நியமனத்தை வந்து நீங்க உங்க அனைத்தப்பா வரவேற்கிறீங்க, யாருமே இல்லாம இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு பேருக்கு பென்ஷன் வராம அவசப்படுறாங்க, எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது, யாருமே இருக்கிறாங்களா இல்லையானே தெரியல. சிறப்பு அதிகாரி நியமனத்தால் நடிகர் சங்க தேர்தல் விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது.
சிறப்பு அதிகாரி நியமனத்துக்கு தனிப்பட்ட சில நபர்களின் தூண்டுதல் இருப்பதாகவும் இதற்கு அரசை குற்றம் சாட்ட விரும்பவில்லை எனவும் நடிகர் நாசர் தெரிவித்தார். சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் செய்தியாளர்களை சந்தித்த நாசர், கார்த்தி மற்றும் பூச்சி முருகன் ஆகியோர் இதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தை வந்து கழுத்தை நெரிக்கிற ஒரு செயலை வந்து இது அரசை வந்து நாங்கள் குற்றம் சொல்லவே மாட்டோம். தனிப்பட்ட சில பேர் அரசு அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அல்லது அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து நடிகர் சங்கத்தை தள்ளியிருக்காங்க. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ஐடி துறையில் ஆட்குறைப்பு நடவடிக்கையை தவிர்க்க வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் 18வது சர்வதேச தகவல் தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தகவல் தொழில்நுட்ப பயன்பாட்டில் தமிழகம் முன்னிலை வகித்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், முதலீட்டாளர்களை இருகரம் நீட்டி வரவேற்கும் அரசாக தமிழக அரசு திகழ்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நிறுவனங்களின் நிதி நிலைமையை சீராக்கம் செய்ய எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் ஈடுபடாமல் அதிக அளவில் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கான கருத்துக்களை உருவாக்கும் போன்ற பல்வேறு கருத்தியல் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதித்து தகவல் தொழில்நுட்பவியல் துறை மேலும் வளர்வதற்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனை வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள புல்புல் புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலின் மத்திய கிழக்கு பகுதியில் ஒடிசாவின் தெற்கே 680 கிலோமீட்டர் தொலைவில் புல்புல் புயல் மையம் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த புயல் அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக உருமாறும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கடலூர் துறைமுகத்தில் புயல் தூர எச்சரிக்கை கொடி N2 ஏற்றப்பட்டுள்ளது. அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அயோத்தி வழக்கில் விசாரணை நிறைவடைந்துள்ள நிலையில் வரும் 17 தேதிக்குள் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மாநிலங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அனைத்து மாநிலங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை கண்காணிக்க வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய அமைச்சர்கள் யாரும் அயோத்தி தீர்ப்பு குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவிக்கக்கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேசத்தில் 4000 பாதுகாப்பு படை வீரர்களை கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 2 நடைபெறும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்தார். இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலா சென்ற பிரதமரை அம்மாநில முதலமைச்சர் ஜெய்ராம் தாக்கூர் மற்றும் மாநில அமைச்சர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாநாட்டையொட்டி அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை பிரதமர் பார்வையிட்டார். தொடர்ந்து மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், கட்டுமான பணிகளுக்கு சிறப்பு நிதி அளிக்க அமைச்சரவை எடுத்துள்ள முடிவை குறிப்பிட்டார். அப்போது அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் மூலம் சொந்த வீடு வாங்க முற்படும் 5.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றார். முன்பிருந்த நிலை இந்தியாவில் தற்போது மாறியுள்ளதாகவும், முதலீடுகளை ஈர்க்க மாநிலங்களுக்கிடையே ஆரோக்கியமான போட்டி உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். தொழில் துவங்குவதற்கான வழிமுறைகள் முன்பைவிட எளிமையாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஹவுதி மோடி நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்தியர்களுக்கான H&B விசா அதிகளவில் நிராகரிக்கப்படுவதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். ஐநா சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி அங்குள்ள இந்தியர்களை ஹவுதி மோடி நிகழ்ச்சியில் சந்தித்தார். இந்த நிகழ்வில் டிரம்பும் கலந்து கொண்டது இரு நாடுகளுக்கான நெருக்கத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது. இந்நிலையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் மத்திய அரசை விமர்சித்துள்ள பிரியங்கா காந்தி, ஒருபுறம் அமெரிக்கா சென்று ஹவுதி மோடி நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பதாகவும், மறுபுறம் இந்தியர்களுக்கான H&B விசாவை அமெரிக்கா நிராகரிப்பது அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு யாருடைய நலனுக்காக செயல்படுகிறது என்றும் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தண்ணீருக்கடியில் இருந்து சென்று 3500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தாக்கும் K4 அணு ஆயுத ஏவுகணையை இந்தியா நாளை சோதிக்கிறது. இந்திய ராணுவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்த ஏவுகணையை தயாரித்துள்ளது. விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பலில் இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட உள்ளது. அரிஹந்த் அணு ஆயுத கப்பலுக்காக பிரத்யேகமாக இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஏவுகணை சோதனை நடைபெறுவதையொட்டி வான் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் பனிமழை பொழிகிறது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சர்தார், சர்மாவூர், குல்லு மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. லகால் ஸ்பிடியில் பனிமழை பொழிவதால் தரையில் பனிக்கட்டிகள் படர்ந்து காணப்படுகின்றன. அங்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் பனிக்கட்டிகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியுடன் விளையாடி வருகின்றனர். மேலும்
லகால்ஸ்பிடியில் தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என்று அம்மாநில வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் ஸ்ரீநகர் பாராமுல்லா மாவட்டங்களில் அதிக பனிப்பொழிவால் வீடுகள் கட்டடங்கள் வெள்ளை போர்வை போர்த்தியது போன்று ரம்யமாக காட்சியளிக்கிறது. கடும் பனிப்பொழிவால் அவ்வழியாக சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக செல்கின்றன. காற்று மாசுபிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டி வாரணாசியில் சிவன் சிலைக்கு முகமூடி அணிவித்து பக்தர்கள் பிரார்த்தனை நடத்தினர். ஹரியானாவில் விவசாய கழிவுகளை எரிப்பதால் டெல்லி, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் காற்று மாசு அதிகரித்துள்ளது. இதனால் மக்கள் சுவாசிக்க முடியாமல் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் காற்று மாசு பாதிப்பிலிருந்து மாநிலங்களையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டி வாரணாசியில் உள்ள தர்கேஸ்வரர் மகாதேவ் கோவிலில் உள்ள சிவனுக்கு முகமூடி அணிவித்து பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர். உச்சநீதிமன்றம் கடுமையாக உத்தரவிட்டும் மாசு காற்றால் பாதிக்கப்பட்ட டெல்லி மக்கள் கதறியும் பஞ்சாப் விவசாயிகள் வைக்கோல் எரிப்பை இன்றும் தொடர்ந்தனர். பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அடுத்த பருவத்திற்கு தயாராகும் வகையில் வைக்கோலை விவசாயிகள் எரிப்பது வழக்கம். அந்த புகை டெல்லி மக்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்துகிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் நேற்று கூட 3 மாநிலங்களையும் கடுமையாக கண்டித்தது, பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. எனினும் பஞ்சாப் விவசாயிகள் இன்றும் வைக்கோலை எரிப்பை தொடர்ந்தனர். லூதியானா பகுதியில் உள்ள விவசாயிகள் வைக்கோலை எரிக்கும் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இது உச்சநீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலாக கருதப்படுவதால் பஞ்சாப் அரசை உச்சநீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே டெல்லியில் இன்று மழை பெய்து மக்களை சற்று குளிர்வித்துள்ளது. அரசு அமைப்பது குறித்து பாஜக நிர்வாகிகள் ஆளுநருடன் ஆலோசித்த நிலையில் சிவசேனா தங்கள் எம்எல்ஏக்களை தனியார் சொகுசு விடுதியில் தங்க வைத்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சிவசேனா கட்சிக்கு ஆதரவளிக்க தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் மறுத்துவிட்டன. இதனால் தனித்து விடப்பட்டுள்ள சிவசேனா பாஜகவுடன் கூட்டணியை தொடருமா அல்லது முதலமைச்சர் பதவியை தொடர்ந்து வலியுறுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரேவின் இல்லத்தில் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் 2.5 ஆண்டு சுழற்சி முறையில் முதலமைச்சர் பதவி சிவசேனாவுக்கு அளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்க வேண்டாம் என்று எம்எல்ஏக்கள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரத்தை உத்தவ் தாக்கரேவுக்கு வழங்கவும் முடிவெடுக்கப்பட்டது. இதையடுத்து சிவசேனா எம்எல்ஏக்களை பாஜக விலை பேசுவதாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த கட்சி எம்எல்ஏக்கள் மும்பையில் உள்ள ரங் சாரதா சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டனர். பிறகு செய்தியாளரிடம் பேசிய சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத், பாஜகவுடனான கூட்டணியை சிவசேனா முறித்துக் கொள்ளாது என்றும் மகாராஷ்டிராவுக்கு நிலையான அரசு தேவை என்றும் கூறினார். சிவசேனாவை சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்றும் அதற்கான நடவடிக்கைகளை உத்தவ் தாக்கரே எடுப்பார் என்றும் சஞ்சய் ராவத் தெரிவித்தார். பிஜேபிக்கு பாஸ் அகர் பகுமத் ஹோகா தோ தோ தின் மே ஜாகர் ராஜ்யபால் கோ சூச்சி தீஜியே ஹம் ஸ்வாகத் கரேங்கே. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, மகாராஷ்டிர விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும் என்றார். மேலும் தேவேந்திர பட்னவிஸ் தலைமையிலான அரசு அமைவது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார். சிவசேனாவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறிய நிதின் கட்கரி, மகாராஷ்டிரா விவகாரத்தில் RSS அமைப்புக்கோ அதன் தலைவர் மோகன் பகவத்துக்கோ தொடர்பில்லை என்றும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா பார்ட்டி கா சவால் ஹை हमारे नेता के रूप में देवेंद्र जी का चयन हुआ है और उनके ही नेतृत्व में महाराष्ट्र में सरकार बननी चाहिए क्योंकि भारतीय जनता पार्टी की 105 सीटें हैं और इसलिए स्वाभाविक रूप से जिनकी ज़्यादा विधानसभा सीटें जिन्होंने जीती है राज्य में उन्हीं का मुख्यमंत्री होता है. இதனிடையே மகாராஷ்டிர மாநில பாஜக தலைவர் சந்திரகாந்த் பட்டீல் தலைமையிலான குழுவினர் ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சந்திரகாந்த் பட்டேல், ஆட்சி அமைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாநில அரசியல் சூழல் குறித்தும் சட்ட வழிமுறைகள் குறித்தும் ஆளுநருடன் ஆலோசித்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் யாரும் ஆட்சி அமைக்க உரிமை கோராத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மகாராஷ்டிரா ஆளுநர் அந்த மாநில அட்டார்னி ஜெனரல் அசுதோஷ் கும்பகோணியை ராஜ்பவனுக்கு அழைத்து ஆலோசனை நடத்தினார்.
தான் போக்கிடமின்றி அரசியலுக்கு வரவில்லை என்றும், நாட்டில் மற்றொரு சுதந்திர போராட்டம் வருவதற்கான சூழல் வந்திருப்பதாலேயே அரசியலுக்கு தான் வந்துள்ளதாகவும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமல்ஹாசன் தனது 65வது பிறந்தநாளை கொண்டாடினார். அவரது திரைப்பயணத்தின் 60 ஆண்டுகால நிறைவையும் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் தனது பிறந்தநாளையொட்டி பரமக்குடி அருகே தெளிச்சாத்தநல்லூரில் நிறுவப்பட்டுள்ள தனது தந்தை சீனிவாசனின் சிலையை கமல்ஹாசன் திறந்து வைத்தார். மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கமல்ஹாசனுக்கு சொந்தமான இடத்தில் அவரது தந்தை வழக்கறிஞர் சீனிவாசனின் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் கமல்ஹாசனின் மகள்கள் ஸ்ருதி, அக்ஷரா மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கமல்ஹாசன், தான் போக்கிடமின்றி அரசியலுக்கு வரவில்லை என்றும், சுதந்திர போராட்டம் போன்ற சூழல் வந்திருப்பதாலேயே தான் அரசியலுக்கு வந்திருப்பதாகவும் கூறினார். அரசியல் பக்கம் போவதை யாரும் விரும்பவில்லை. ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் அங்கே நான் செல்ல வேண்டும் என்பதை பல காலமாக சொல்லிக் கொண்டிருப்பார். அதை நாங்கள் பேச்சை மாற்றி உதாசீனப்படுத்தி விடுவோம். அவருடைய அந்த ஆசைகளை இன்று அதுவும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள்லாம் சுதந்திர போராட்டம் செய்ய வேண்டியதாக இருந்தது, அது நாட்டுக்கே ஒரு தேவையாக இருந்தது, அதனால செஞ்சீங்க. நான் எதுக்கு அரசியலுக்கு போகணும்னு கேட்டபோது அப்படி ஒரு போராட்டம் மறுபடியும் வந்தா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அந்த நிலை இங்கே வந்திருக்கிறது. அதனால்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். போக்கிடம் இல்லாமல் அரசியலுக்கு நான் வரவில்லை என்பது பலருக்கும் தெரியும். சுதந்திர போராட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை போன்று நாட்டில் திறமை வளர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றும் கமல்ஹாசன் வலியுறுத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவிடம் இருந்து அதிகமான இடங்களை கேட்டு பெறுவோம் என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வரவுள்ளதை அடுத்து இன்று காலை 11 மணிக்கு சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த், சுதீஷ், பார்த்தசாரதி, அக்பர் மற்றும் 67 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த், எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் தான் பங்கேற்கப் போவதாக தெரிவித்தார். கட்சியில் உள்ள ஒவ்வொருவரும் உள்ளாட்சி தேர்தலுக்காக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அவரை தொடர்ந்து பேசிய பிரேமலதா, விஜயகாந்த் போன்ற ஒருவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வர மக்கள் கொடுத்து வைக்கவில்லை என குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆரம்பிக்கப்பட்டது, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் ஆட்சி வரும் அப்படிங்கறதுதான். இதைதான் முப்பெரும் விழாவில் கேப்டன் அவர்களே பேசினார். திருப்பூர்ல எனக்காக ஒரு நாள் விடியும், அந்த நாள் வரை நான் காத்திருப்பேன், என் மக்களை தங்கத்தட்டில் வைத்து காப்பாற்றுவேன் என்று தலைவர் அவர்களே சொல்லியிருக்காரு. நிச்சயமான அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் நிச்சயம் வரும். அந்த நேரம் வரும் பொழுது உங்களுக்கான கேள்விக்கான பதிலை நாங்கள் செயல் வடிவத்தில் காமிக்கிறோம். ஆழ்துளை கிணற்றில் விழுந்து உயிரிழந்த சுஜித்திற்கு கூட்டத்தின் போது இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்படும் இடங்களில் வெற்றி பெற பாடுபட வேண்டும், காய்ச்சலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பாராட்டு உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டம் பிற்பகல் 2 மணிக்கு முடிந்த நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் கூட்டணியில் சேர்ந்ததால் கூட்டணி தர்மத்திற்காக குறைந்த இடங்களை பெற்றுக் கொண்டதாகவும், உள்ளாட்சி தேர்தலில் அதிகமான இடங்களை நிச்சயம் கேட்டு பெறுவோம் என்றும் கூறினார். ஒரு கூட்டணியின் வரும்பொழுது பல கூட்டணிகள் ஒன்று சேரும் பொழுது யாருக்கு என்ன என்பது உட்கார்ந்து குழு, அதுக்குதான் அமைக்கிறார் கேப்டன், குழு அமைத்து எங்கள் குழுவும் அவங்க குழுவும் முறைப்படி பேசி நிச்சயமாக எங்களுடைய வேண்டிய அந்த எத்தனை பெர்சன்டேஜ் அதில் நிச்சயமாக எந்த விதத்திலையும் குறைபாடு இல்லாமல் கேட்டு பெறும். மேலும் உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக உடனான கூட்டணி தொடர்வதே மாவட்ட செயலாளர்களின் விருப்பமாக உள்ளது என்றும் பிரேமலதா குறிப்பிட்டார். ஜேபிஆர் கல்விக் குழுமம் தொடர்புடைய 30 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனையிட்டிருக்கிறார்கள். இந்த சோதனையின் பகிர் பின்னணி குறித்து இப்போது பார்க்கலாம்.
தமிழகத்தின் முன்னணி கல்வி நிறுவனங்களை நடத்தி வரும் JPR அறக்கட்டளை தொடர்புடைய 30 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், குமரி ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளி கல்லூரிகளில் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 150 அதிகமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் இந்த சோதனையில் காலை 10 மணி முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். சத்யபாமா கல்லூரி, செயின்ட் ஜோசப் கல்லூரி, பனிமலர் கல்லூரி என இந்த குழுமத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்துவது முதன் முறை அல்ல. 3வது முறை இந்த சோதனையில் பகீர் பின்னணி என்ன? ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வரும் 15 அதிகமான கல்லூரிகளை தொடங்கியவர் முன்னாள் முதலமைச்சர் MGRின் அணியில் இருந்த JPR. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த JPR கடந்த 2016 ஆண்டு உயிரிழந்தார். JPR மரணத்திற்கு பிறகு மனைவி ரேமிபாய் JPR மற்றும் அவரது வாரிசுகள் இந்த குழுமத்தை நிர்வகித்து வருகிறார்கள். வாரிசுகளுக்கு எழுந்துள்ள முட்டல் மோதல்தான் வருமான வரித்துறை சோதனைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்கள் செலுத்திய கட்டணத்தை முறையாக வரவு வைக்காததாலும் பண பரிவர்த்தனையில் உள்ள குளறுபாடுகளும் தான் சோதனைக்கு காரணம் என்கிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள். 2016 ஆண்டு பண மதிப்பிழப்பு அறிவிப்பின் போது செல்லாத நோட்டுகளை நூதன முறையில் மாற்ற முயற்சித்த செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து 8 கோடி ரொக்கத்தை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். இக்கல்லூரி நிர்வாகம் கணக்கில் காட்டாத பணத்தை தங்கள் கல்லூரியில் பணியாற்றும் ஏறத்தாழ 400 ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்து மாற்றி தருமாறு கூறியதாகவும் வழக்கு தொடுக்கப்பட்டது. கல்லூரி ஊழியர்கள் ஒவ்வொருவரும் 50,000, 1,00,000, 2,00,000 என பழைய பணத்தை டெபாசிட் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. JPR தொடங்கிய கல்லூரியே கருப்பு பணம் மாற்றுவதில் ஈடுபட்டது அப்போது பலரையும் திகைப்புக்குள்ளாக்கியது. தற்போது மீண்டும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். எந்த முறை என்ன முறைகேடு அம்பலமாகுமே என பலரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரணி அருகே தீரன்பட பாணியில் சாலையோரத்தில் உள்ள வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தீரன் படத்தில் தனியாக இருக்கும் வீடுகளை குறிவைத்து கொடூரமாக கொலை செய்து நகை பணத்தை கொள்ளையடிப்பது போல் ஆரணி அருகே ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. சாலை ஓரத்தில் இருந்த வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை நகை பணத்திற்காக கொடூரமாக கொலை செய்துள்ளது ஒரு கும்பல். கொடூர கொலையாளிகள் குடிவிடுவார்களா? திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த சந்தவாசல் முனியந்தாங்கல் கூட் ரோட்டில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பின்புறம் உள்ள பண்ணை வீட்டில் வசித்து வந்தவர் 65 வயதான நூர்து மேரி. ஓய்வு பெற்ற ஆசிரியையான இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாக வாழ்ந்து வந்தார். தினமும் அதிகாலையிலேயே எழுந்துவிடும் வழக்கத்தை கொண்ட இவர் புதன்கிழமை வெகுநேரமாகியும் இவரது வீடு திறக்கப்படவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக விரைந்து சென்ற ஆரணி போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது நூர்து மேரி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். உடலும் எரிக்கப்பட்டிருந்தது. அருகில் மின்வயரும் கிடந்தது. இதனால் கொலையாளிகள் நூர்து மேரியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு தாங்கள் தப்புவதற்காக மின்சாரம் தாக்கி அவர் இறந்தது போல் இருப்பதற்காக உடலை எரித்தது தெரிய வந்தது. மேலும் அவர் வீட்டில் செல்லமாக வளர்த்து வந்த நாய் ஒன்றையும் கொலையாளிகள் அடித்து கொன்று தூக்கி வீசியிருந்தனர். தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயம் சேகரிக்கப்பட்டது. பின்னர் நூர்து மேரி உடல் பிரேத பரிசோதனைக்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நூர்து மேரி கொலை செய்யப்பட்ட தகவல் காட்டு தீ போல் பரவியதால் பொதுமக்கள், உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் நூர்து மேரி வீட்டின் முன்னால் கூடினர். கொலையாளிகளை கண்டறிவதற்காக போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். நூர்து மேரி கொலை குறித்து வழக்கு பதிவு செய்த சந்தவாசல் போலீசார் நகை பணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு காரணமா என
விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக மத்திய வருவாய் புலனாய்வு துறையினர் இரவு பகலாக நடத்தி வரும் சோதனைகளில் 30 கிலோவுக்கும் அதிகமான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தங்க கடத்தலில் அண்மையில் அதிகரிக்க என்ன காரணம், அதிகாரிகள் துணையோடு கடத்தல் அரங்கேற்றப்படுகிறதா என்பது போன்ற பல கேள்விகளும் எழுந்துள்ளன. மத்திய வருவாய் புலனாய்வு துறையின் அதிகாரிகள் 22 பேர் கொண்ட குழுவினர் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு முதல் தொடர் சோதனை நடத்தி வருகின்றனர். இரவு பகல் பாராது நடைபெறும் இந்த சோதனையில் 30 கிலோவுக்கு அதிகமாக கடத்தல் தங்க மட்டுமின்றி விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களும் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தங்க கடத்தல் அதிகரிக்க என்ன காரணம்? தங்கத்தை கடத்த மட்டுமே வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் குருவிகள் என அழைக்கப்படுகின்றனர். பெரும் கடத்தல் மாஃபியாக்கள் இந்த நபர்களை தங்க கடத்தலுக்காக பயன்படுத்தி கொண்டு அதற்குரிய கமிஷனை கொடுக்கின்றனர். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் சிக்கினாலும் இவர்களின் பின்னணியில் இருக்கும் மாஃபியாக்கள் சிக்குவதில்லை. அயன் திரைப்படத்தில் வருவது போன்று தினம் தினம் தங்க கடத்தலுக்கு நூதனமான வழிகளை கையாளுகின்றனர். வெளிநாடுகளில் பயன்படுத்தும் மின்சாதனங்கள், அழகு பொருட்கள் என எதிலெல்லாம் தங்கத்தை மறைக்க முடியும் என ரூம் போட்டு யோசித்து கடத்துகின்றனர். இதுபோக கேப்சூல் வடிவிலான தங்கத்தை வயிற்றில் மறைத்து கடத்தி வந்து பின்னர் இனிமா கொடுத்து வெளியே எடுப்பது சமீபத்தில் அதிகரித்து வருகிறது. சென்னையிலும் அண்மையில் தங்கத்தை வயிற்றில் மறைத்து எடுத்து வந்த பெண்கள் பிடிபட்டனர். சுங்கத்துறையின் சோதனையில் சிக்குவதெல்லாம் அற்ப சொற்பமே என்பதை கடந்த 3 நாட்களில் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய அதிரடி சோதனை நிரூபித்துள்ளது. எனவே தங்க கடத்தலுக்கு சுங்கத்துறை அதிகாரிகளும் துணை போகின்றனரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படுகிறது. திருச்சி விமான நிலையத்தில் விமான சேவைகளின் எண்ணிக்கை குறைவு என்பதால் இரவு பகலாக மெகா சோதனை நடத்த முடிந்தது என கூறும் அதிகாரிகள், சென்னை போன்ற பிஸியான பன்னாட்டு விமான நிலையங்களில் இதுபோன்ற சோதனைகளுக்கு வாய்ப்பில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதன் காரணமாகவே திருச்சியில் மட்டும் அதிக அளவிலான தங்கம் பிடிபடுவதாக தெரிவிக்கின்றனர். தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அண்மையில் 10 விழுக்காட்டிலிருந்து 12.5 விழுக்காடாக மத்திய அரசு உயர்த்தியது. இதுபோக 3% GST வரியும் விதிக்கப்படுகிறது. இதற்கு பின்பே கடத்தல் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். வெளிநாடுகளில் பணி விசாவில் ஓராண்டு பணிபுரிந்தவர் ஆணாக இருந்தால் 50,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தையும், பெண்ணாக இருந்தால் 1,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கத்தையும் இறக்குமதி வரியின்றி கொண்டு வரலாம். இதற்கு மேல் கொண்டு வருவதாக இருந்தால் வரி செலுத்தி 1 கிலோ வரையிலான தங்கத்தை எடுத்து வர அனுமதி உள்ளது. 2013 தங்கத்தின் விலை சவரனுக்கு சுமார் 23,000 ரூபாயாக இருந்தபோது நிர்ணயிக்கப்பட்ட இந்த வரம்பு தங்கம் விலை 30,000 நெருங்கிய பின்னரும் அதிகரிக்கப்படாமலேயே உள்ளது. கொண்டுவர அனுமதிக்கப்பட்ட தங்கத்தின் அளவு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். இது மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கு செல்வோர் தாங்கள் அணிந்து செல்லும் தங்கம் குறித்து சுங்கத்துறைக்கு உரிய விண்ணப்பங்கள் மூலம் தகவல் தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் திரும்பி வரும்பொழுது அதுவும் இறக்குமதி தங்கமாகவே கருதப்படும். இதனால் விதிமுறைகளை புரிந்து கொள்ளாமல் தங்க நகைகளை எடுத்து வருவோரும் தாங்கள் உழைத்து சம்பாதித்த தங்கத்தையும் இழக்கும் சூழல் ஏற்படுகிறது.